கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அதுதான் 1000 கோடி பட்ஜெட்ல நம்ம மோகன்லால் ஒரு படம் நடிக்க போறாரு, அந்த படத்தை ஸ்ரீகுமார் இயக்க போறாரு அப்படின்னு. இப்போ அந்த படத்துக்கான ஒஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை படத்தோட டிரெக்டரே வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த திரைப்படம் மகாபாரதத்தை பேஸ் பண்ணி எடுக்க போற திரைப்படம். இந்த திரைப்படத்துக்கு ரண்டமுழாம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அண்ட் படத்தோட லீட் ரோலான பீமன் கேரக்டரை தான் நம்ம மோகன்லால் பண்ண போறாரு. இவர் மட்டும் இல்லாம படத்துல இன்னும் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் காஸ்ட் பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா படத்தோட இயக்குனர் சொல்லியிருக்காரு. அவங்க யார் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ரொம்ப நாளாவே நம்ம டைரக்டருக்கு மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டியை வச்சு ஒரு படம் பண்ணணும், ஒரு ப்ராஜெக்ட்ல அவரை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ட்ரீம் இருந்துட்டே இருக்கு. ஸோ இந்த படத்துல மம்முட்டியை யூஸ் பண்ண போறதாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஸ்ரீ கிருஷ்ணா அந்த கேரக்டருக்கு ப்ராபப்ளி ரித்திக் ரோஷன் இல்லனா மகேஷ் பாபு ரெண்டு பேர்ல யாரையாச்சும் நடிக்க வைக்கணும் அப்படிங்கிற பிளான் இருக்கான். அது மட்டும் இல்லாம படத்தோட முக்கியமான ரோலுக்கு பிருத்திவிராஜ் மைண்ட்ல இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க எல்லாரையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி பிக்பி நம்ம அமிதாப் பச்சனுக்கும் இதுல ஒரு ரோல் இருக்கு. அநேகமா அவருக்கு பீமநேசன் கேரக்டரை ஒதுக்குவாங்க அப்படின்னு தோணுது. மகாபாரதம் அதுவே ஒரு பெரிய எபிக், அதை வந்து ஒரு படமா எடுக்க போறாங்க, அதுவும் ஒரு பெரிய க்ரூவோட. படத்தோட பட்ஜெட் வேற 1000 கோடின்னு சொல்றாங்க. ஸோ இவ்வளோ பிளஸ் பாயிண்ட்ஸை வச்சுட்டு படத்தோட டிரெக்டர் இந்த எல்லா ஆக்டரையும் போய் அப்ரோச் பண்ணாங்கன்னா அவங்க அவங்களுக்கு பயங்கரமான ஸ்கோப் இருக்கும். ஏன்னா மகாபாரதம் அப்படின்னு சொன்னாலே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சலைக்காத கேரக்டர்ஸ் இருக்கு. அதனால இந்த க்ரூ அப்படியே ஓகே சொல்லும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இவங்க மட்டும் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா சினி இண்டஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய மேஜிக் நடக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதுனாலயோ என்னவோ தெரியல, கண்டிப்பா அந்த திரைப்படம் ஆஸ்கர் வாங்கி தரும் அப்படின்னு படத்தோட டிரெக்டர் சொல்லியிருக்காரு. இப்படி நம்ம எல்லாத்தையுமே பெரிய பெரிய லெவல்ல பாத்துட்டு இருக்கும் போது பாலிவுட்டை சேர்ந்த ஃபேமஸான ரிவ்யூவர் கேஆர்கே என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, நம்ம மோகன்லால சோட்டா பீம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கலாச்சிட்டாரு. நம்ம மோகன்லால் இவ்வளவு பெரிய படத்துல இவ்வளவு பெரிய கேரக்டர்ல நடிக்கிறாரு அப்படின்னு அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர ஜாலியில இருக்கும் போது இவரோட ஒரு ட்வீட் மோகன்லாலோட ஃபேன்ஸ பயங்கர கடுப்பாக்கிட்டு இருக்கு. பார்க்க சோட்டா பீம் மாதிரி இருக்காரு, இவரு பீமன் கேரக்டர் இல்லையா, இந்த ஜோக்கர் பீமா நடிச்சா அது பீமுக்கு பெரிய அவமானம் அப்படின்னு ட்விட்டர்ல ட்வீட் பண்ணிருக்காரு. இதை பார்த்த மோகன்லாலோட ஃபேன்ஸ் பொங்கி எழுந்து பயங்கரமா இவரை போட்டு வருத்த எடுத்திருக்காங்க. அதுக்கு இவர் ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. அவர் பதிலடி கொடுத்தது ஷாக்கா இருக்கோ இல்லையோ, அதுக்கு அவர் காமிச்ச வீடியோ பயங்கர ஷாக்கா இருக்கு. ஒரு ஃபெஸ்டிவல்ல மோகன்லால் மம்முட்டி பக்கத்து பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது மோகன்லாலோட ஆக்ஷன் உண்மையிலே எல்லாரையும் ஷாக் ஆக்கிடுச்சு. ஆனா அதுக்கு மம்முட்டி பயங்கரமா விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. அதையும் ட்வீட் பண்ணிருக்காரு கேஆர்கே. என்ன திட்டுறதுக்கு பதிலு ஒரு பொது நிகழ்ச்சியில மோகன்லால் தன்னோட கையால என்ன செய்யறாரு அப்படிங்கறத பாருங்க, அவர் ஒரு வெக்கம் கெட்டவர் அப்படின்னு ட்வீட்ல வீடியோவோட வெளியிட்டு இருக்காரு.